நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தால் புடிங்கிடுவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி. ஹாய் அஸ்பிரன்ஸ், குட் மார்னிங். என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி. ஸோ எதுக்காக இந்த 5 மணிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம், டவுட் தான் இருக்கும். ஏன்னா சார், நைட்டு தான் யூடியூப்பில் போடுறீங்க, திரும்ப 5 மணிக்கு போடுறீங்க வந்துருக்கீங்க அப்படின்னு என்னன்னு சொல்லிடுவோம். இங்கே என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே காலையில் சீரியஸாக இருந்துச்சு 5 மணிக்கு படிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அந்த எக்ஸாமை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இங்கே நிறையா பேர் அதை தப்பாக சொல்லுவாங்க. ஸோ அந்த சீரியஸாகவே பண்ண மாட்டேங்கிறாங்க, எக்ஸாம் நல்லா பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் அந்த தேர்வை வந்து நல்லா சீரியஸாக தான் எடுத்துகிட்டு படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா காலையில் 5 மணி ஆகுது. இப்போ நம்ம வராண்டா ரேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 5 மணிக்கு ஒரு தமிழ் செஷன் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்களும் மற்ற இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, காலையில் 5 மணிக்கோ இல்லை 4:30 மணிக்கோ எந்திரிச்சு படித்து படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்ம ரேஸில் காலையில் 5 மணிக்கு செஷன் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த செஷன்ஸில் என்ன நடக்குது, எப்படி இந்த செஷன் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டைம் பார்த்துட்டோம், எதுலையுமே பொய்யெல்லாம் நம்ம சொல்லலை. ஏன்னா நம்ம 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்த பிறகாவது இனிமேல் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு நினைங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இதுதான் நம்ம டீம். ஆக்சுவலி காலை 5 மணிக்கு நம்ம ஆன்லைனில் கொண்டு போயிட்டுருவோம். இதுதான் ஒரு தமிழ் ஐயா சிவராஜா. ஸோ 5 மணிக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:01. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுந்திரிச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? ஒரு எண்ட் ஆஃப் த செஷன் அப்படின்னு முடியும் போது ஏறக்குறைய நம்ம ஒரு 500 பேரோட முடிக்கிறோம் மினிமம். ஸோ ஒரு 600-700 பேர் வராங்க. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த செஷனில், ஸோ இதிலருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வேறு எங்கே இருந்தாலும் எழுந்திரிச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரேஸ் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். 5 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம லைவ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியை கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இந்த வீடியோ அப்படிங்கிறது போய் சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ. எண்ட் ஆஃப் த செஷன், அதாவது ஒரு 10 or 15 minutes அப்புறம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க உங்களுக்கு காட்டுறோம். ஸோ அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் எழுந்திரிச்சு படிக்க ரெடியாக இருக்காங்க, காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க ரேஸ் புக்கிலேயே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஸோ ரேஸ் புக்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எழுத்து இலக்கணம் அப்படின்னா 6th to 10th இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணங்கிற டாப்பிக்கை உங்களுக்கு கம்பேர் பண்ணி எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதனால் டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க ரேஸ் புக்கே ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலக்கியம் கிளாஸஸ் தாராளமாக இருக்குங்க. ஸோ இலக்கண கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இலக்கிய கிளாஸஸ் போவோம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா?